எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மின் மினி. ஸோ இன்றைக்கி நம்ம மின் மினியில் ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நேற்றுக்கு நாங்கள் தட் இஸ் சாட்டர்டே நாங்கள் வந்து ஃபேமிலி அவுட்டிங் போயிருந்தோம். ஃபேமிலி அவுட்டிங் தட் இஸ் நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப எல்லோரும் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ வந்து ஒரு லாங் ட்ரைவ் போகலான்னு பிளான் பண்ணோம். லாங் ட்ரைவ் அப்படின்னாலே நமக்கு வந்து ECR தான். ஸோ ECR பக்கம் வந்து ஒரு ட்ரைவ் போயிட்டு வந்தாலே ரொம்ப மனசுக்கு அமைதியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து அதை பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஒரு டெம்பிள் தான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து போயிருந்தோம். ஃபஸ்ட்டு டெம்பிள் போயிட்டு வைல் கம்மிங் வர வழியில் தான் வந்து இதை வந்து நாங்கள் இந்த பிளேஸ்க்கு போனோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ECR ரோடில் தாண்டி மாமல்லபுரம் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த மாமல்லபுரத்தில் வந்து இந்தியாவிலே தட் இஸ் ஏஷியாவிலே வந்து ஃபர்ஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு மியூசியம் அப்படின்னு சொல்லலாம், SeaShell மியூசியம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்றைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10th November 2020 இது வந்து நவம்பர் மந்த்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து இதில் வந்து ஒரு 4 மியூசியம் வச்சுருந்தாங்க ஆல்ரெடி. இப்போ 5ஆவதாக பார்த்தீங்கன்னா ஒரு புது மியூசியம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டார்ட் பண்ணி இப்போ தாங்க 4 days ஆகுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, நிஜமாகவே சொல்கிறேன், அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எவ்வளோ சார்ஜஸ், டைமிங்ஸ் அண்ட் இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 மியூசியம் இருக்குங்க. இந்த 5 மியூசியத்தில் வந்து நீங்கள் செப்பரேட்டாகவும் பே பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து 5மே சேர்த்து ஒரு காம்போவாக கொடுக்குறாங்க. பட் காம்போவாக போனீங்கன்னா தான் அது பெஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்டர் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா மினி ஏஷியா, அந்த மினி ஏஷியாவுக்கு தான் நீங்கள் உள்ளே போய் பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மினி ஏஷியா அண்ட் மினரல் மியூசியம் ரெண்டுமே இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து ₹100 சார்ஜ் பண்ணுறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 மியூசியம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் மினி ஏஷியா, அதுக்கு வந்து ₹100 சார்ஜ் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து SeaShell மியூசியம், அதுக்கு ₹100. அண்ட் மூணாவது வந்து Pearl மியூசியம், அண்ட் அதுக்கு வந்து ₹50. நாலாவது வந்து அக்வாரியம், அதுக்கு ஒரு ₹50. அஞ்சாவது வந்து டைனோசர் மியூசியம், அதுக்கு வந்து ₹200. ஸோ டோட்டலாக வந்து ₹500 ஆகுதுங்க. பட் இதே நீங்கள் வந்து காம்போ, அதாவது எல்லாமே நீங்கள் 5மே சேர்த்து பார்க்கலாம், ஒரு பர்சனுக்கு ₹300. அது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 5மே பார்த்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ₹300க்கு நிஜமாகவே வர்த்துங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து மினி ஏஷியா அண்ட் மினரல் மியூசியம். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சிங்கப்பூரில் வந்து மெர்லின் ஃபவுண்டைன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வந்து இங்கே வடிவமைச்சிருக்காங்க. 23 feet ஹைட் வச்சுருக்காங்க. இது வந்து ஃபுல் ஆஃப் ஷெல்ஸாலேயே வந்து மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து கின்னஸ் ரெக்கார்டுக்கு வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த மியூசியத்தோட டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 AM டு ஈவினிங் 8 PM வரைக்கும் இருக்குது ஃபார் ஆல் டேஸ். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்திருக்கேன். நான் வீடியோ எடுத்தது எல்லாமே அப்டேட் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து 30 minutes to 45 minutes ஆகுங்க. ஸோ அதனால் வந்து அவ்வளோ கொடுக்க முடியாதுன்றனால தான் உங்களுக்கு நான் இந்த 15 minutes வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிஜமாகவே யூ வில் என்ஜாய் இட், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து உள்ளே வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நீங்கள் நிஜமாக எவ்வளோ டைம் ஆகும்னே தெரியாது, அவ்வளோ மெய்மறந்து நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. இந்த இடத்துலேருந்து வெளியில் வர உங்களுக்கு மனசே வராது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். மெயினாக வந்து ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் வந்து சூப்பராக பண்ணலாம், நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். Second பாத்தீங்கன்னா வந்து SeaShell Museum. இந்த மியூசியத்துக்குள்ள உள்ள போனீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 40000க்கு மேல கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது seashells வந்து அங்க நீங்க வந்து பார்க்கலாம். Different types of இருக்குங்க. இன்னி வரைக்கும் எங்கயுமே பார்க்காத collections அவ்ளோ அழகா வச்சிருக்காங்க. And also பாத்தீங்கன்னா வந்து கார், அதுக்கு அப்புறம் ஷிப், ட்ரெயின், plane எல்லாமே வந்து made of வந்து shells-ல பண்ணிருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம அக்வாரியம் போனும். அக்வாரியம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து சூப்பர் வெரைட்டியான டிஃபரண்டான ஃபிஷஸ்லாம் இருந்துதுங்க. ரொம்ப அழகா இருந்தது பார்க்கிறதுக்கே. அதுல வந்து நான் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான ஃபிஷ் வந்து ரொம்ப அழகா இருந்தது வீடியோ எடுத்துறேன். அதுக்கு அப்புறமா வந்து alligator அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுவும் வந்து எடுத்துறோம். and இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் பா வந்து அவேilable இருந்தது. 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து Pearl Museum. Pearl Museum-ஓட என்ட்ரன்ஸ் பார்த்தாலே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நம்ம நிறைய போட்டோஸ் எடுத்துக்கலாம். and இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் கலெக்ஷன் and ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. நிஜமா இதெல்லாம் வந்து வெச்சு ஒரு பாதுகாத்து இதெல்லாம் நமக்கு வந்து காட்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? இதெல்லாம் பார்க்கிறதுக்கே நிஜமா ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. ஃபைனலா பாத்தீங்கன்னா வந்து டைனோசர் மியூசியம்ங்க. இந்த மியூசியம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி 4 டேஸ் தான் ஆச்சு அப்படினு சொன்னாங்க. இது வந்து ஒரு டிஃபரண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படி நான் சொல்லுவேன். கண்டிப்பா சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. நிஜமாவே சொல்றேன். கிட்ஸ் வந்து அவ்ளோ நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இத விட்டு வரவே மாட்டாங்க. ஏனா வந்து நம்ம ஒரு இத வந்து எப்படி ஒரு ஃபீலிங் அப்படி இருக்கு அப்படினா நம்ம நிஜமாவே வந்து ஒரு ஃபாரஸ்ட் டூர்ல போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஏனா யூசுவலா நம்ம வந்து ஒரு ஸ்டாச்சு பார்த்திருப்போம் டைனோசர் இது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சென்சாரோட வெச்சிருக்காங்க. சோ அது வந்து கண்ணை வந்து அப்படியே வந்து மூடி தரக்கிறதாகட்டும் இல்லனா அதோட வால் ஆட்றதாகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பார்க்கவே ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. சூப்பரா இருந்ததுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அதோட பேக் சைடு ஓகேங்களா அதோட அதாவது ফুল இது வந்து ஒரு பெரிய பிளேஸ் பெரிய இடம் மாதிரி பண்ணிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் என்டர் ஆன உடனே வந்து உங்களுக்கு இந்த பெரிய பெரிய டைனோசர்ஸ் எல்லாமே இருந்தது அண்ட் பேக் சைடு வந்து இட்ஸ் ஓபன் பிளேஸா இருக்கு சோ ஓபன் பிளேஸா இருக்குது வந்து அமேசிங்கா இருந்தது ஏனா வந்து உங்களுக்கு அத பார்க்கிறதுக்கும் சரி அத பக்கத்துல நின்னு நீங்க வந்து ஃபீல் பண்றதுக்கும் சரி ரொம்ப அழகா இருந்துது நம்மள சுத்தி ஒரு கிரீனிஷா இருந்ததுனாலே நேச்சர்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும் சோ நேச்சர் கலந்து இது இருந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் இந்த எக் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து நீங்க வந்து தலைய உள்ள விட்டு போட்டோ எடுத்துக்கலாம் ரொம்ப அழகா இருந்தது இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த டைனோசர் மியூசியத்தோட வந்து உள்ள போயிடு அதோட சவுண்ட் வந்து எனக்கு அந்த டைனோசர் சவுண்ட் வந்து மியூட் பண்ண எனக்கு வந்து இஷ்டம் இல்ல சோ அதனால தான் அந்த வந்து சவுண்ட் அப்படியே உங்களுக்கு கொடுத்திருக்கேன் because of அந்த ஒரு ஃபீல்னஸ் இருக்கும் அப்படின்றதனால நிஜமாவே ரொம்ப லைவ்லியா இருந்தது சோ கண்டிப்பா இத நீங்களும் ஃபீல் பண்ணிருப்பீங்க அப்படி நான் நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு டைம் கிடைச்சதுனா நீங்க வந்து போயிடு வாங்க and timings and உங்களுக்கு வந்து phone number கூட நான் வந்து contact person ஓட கீழ கொடுக்கறேன் descriptionல and இதோட மேப்போட லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழ கொடுக்கறேன் சோ அத செக் பண்ணிக்கோங்க சோ கண்டிப்பா ஃபேமிலியோட போயிடு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்ல போட்டோஸ் எடுத்துட்டு ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க And you பாத்தீங்கன்னா வந்து என்டர்டெய்னிங் கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க சோ வந்து கண்டிப்பா வந்து கிட்ஸ் வந்து விளையாடலாம் சோ எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல இதுவா தான் இருக்கும் லைக் நம்ம மால்லல விளையாடுவோம் இல்லங்களா அந்த மாதிரி வந்து பைக் ரேஸ் கார் ரேஸ் நிறைய கேம்ஸ் இருக்கு சோ இது வந்து ரேட்டும் பாத்தீங்கன்னா வந்து நார்மலா தான் இருக்கு 50 ரூபீஸ் அப்படினு சொல்லிருக்காங்க சோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சோ வந்தா ஒரு இடத்துக்கு வந்தா எல்லாமே ஆல் டுகெதர் நம்ம வந்து கம்பைன் பண்ணி விளையாடுறது என்ஜாய் பண்றது நேச்சர் எல்லாமே இருக்குது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் சோ கண்டிப்பா வந்து இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுங்க And finally பாத்தீங்கன்னா shopping. Yes, shopping பண்ணாமலா இங்க வந்து பாத்தீங்கன்னா மாயா பஜார் அப்படிங்கற ஒரு பெரிய shopping இருக்குங்க. இங்க வந்து சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதாவது வந்து ஷெல்ஸாலயே எல்லாமே பண்ண நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 டிஃபரண்டான ஐட்டம்ஸ் தான் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா pearls, அதாவது ஒரிஜினல் pearls வந்து வச்சிருக்காங்க. எல்லாமே இருக்கு. ஸ்டட் இருக்கு, செயின்ஸ் இருக்கு, நிறைய இருக்குங்க. சோ வந்து நீங்க வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்கு. சோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பத்தி நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். சோ until then நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. and இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா வந்து Min Miniக்கு Subscribe பண்ணுங்க. and finally நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.